வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மிட்டப்பள்ளி அருகில் உள்ள PSV பல் தொழில்நுட்ப கல்லூரி குடிமக்கள் நுகர்வோர் மன்ற கூட்டம் மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்லூரியின் இயந்திரவியல் துறை விரைவாளர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கினார். தமிழக முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு மாணவ மாணவர்களிடையே கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசு பள்ளி கல்லூரிகள் நுகர்வோர் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு புத்தகங்களை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வழங்கி உரையாற்றும் போது, அதிக அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலை விபத்து ஏற்படுகின்றது, இதற்கு காரணம் கவனக்குறைவு மட்டுமின்றி அதிவேகத்தினால் ஏற்படும் இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க அனைவரும் கட்டாயம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும், தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பெற்றோர்களுக்கு நாம் தான் என்று உணர்ந்து வாகனங்களை ஓட்ட வேண்டும், எக்காரணங்கள் கொண்டும் சாலைகளில் மாணவர்கள் பைக் ரைஸ் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும், சாலை பாதுகாப்பு சட்ட விதிகளை கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு டாக்டர் கே எம் சந்திரமோகன் பேசினார். இன்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஒரு கூட்டத்தில் நுகர்வோர் சங்க திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் அருண், நுகர்வோர் சங்க நகர செயலாளர் படையப்பா, நுகர்வோர் சங்க நகர தலைவர் சாகுல் அஹமித், மாவட்ட மகளிர் அணி தலைவி இஸ்விட், கல்லூரி பேராசிரியர்கள் ஜெயக்குமார், கோவிந்தராஜ், சந்தோஷ்குமார், மோனிஷா மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரியின் இயந்திரவியல் துறை விரைவாளர் கோவிந்தராஜ் நன்றி உரை கூறினார். முன்னதாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட விழிப்புணர்வு புத்தகத்தை சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக வழங்கினார்.